Hi friends, welcome to Balakrishna. In a construction equipment, or new product of Pakaporo. So, the Padanang look, portable rebar cutting machine. So, we will use the centering pan. If you use centering pan, you can use the extra needed reclam, a drying level mistake, or a drying portal, or a work cut. In the situation, we will use the blade wood. இல்லனா கையில வளைச்சுட்டு அந்த மாதிரி உள்ள வச்சிருவாங்க சில பேர் வந்து வளைச்சுடுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அது கட் பண்ணி எடுக்கணும் சொல்லிருவாங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மிஷின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இது போர்ட்டபிள் டைப்ங்க இது நீங்க எங்க வேணா தூக்கி போய் வெச்சுக்கலாம் சோ வெச்சிட்டு அங்க நீங்க வெச்சு அப்படியே கட் பண்ணி அங்க வர்க் முடிச்சிரலாம் உங்களுக்கு சோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த மிஷின் எப்படி வர்க் பண்றாங்க அப்படிங்கறது லைவ் உங்களுக்கு டெமோ காமிக்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்குங்க RC25ங்கற மாடல் RC25 ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1600 வாட்ஸ் 220 வோல்டேஜ் இது 4 ஆம்ல இருந்து 25 வரைக்கும் நீங்க கட் பண்ணிக்கலாம் இது டோட்டல் weight பாத்தீங்கன்னா 24.5 அப்புறம் அப்ராக்ஸிமேட்டா 25 kg வருது உங்களுக்கு சோ இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ற பட்டன் ஹேண்ட் கடி கொடுத்திருப்பாங்க ஹேண்ட் பண்ற பட்டன் சோ இது வந்து உங்களுக்கு கட்டிங் கட் பண்ற அந்த பிளேடுங்க சோ இது உங்களுக்கு இந்த இந்த பொசிஷன்ல வெச்சு தான் நம்ம கம்பி வந்து கட் பண்ண போறோம் சோ இது எப்படி கட் பண்றா அப்படிங்கறத பார்க்கலாங்க So, in the machine, you can cut the forearm from 25 mm. Now, you can cut the maximum size 25 mm size. So, you can cut the size of the machine. You can press the button. Press the button. Automatically, you can cut the button. You can release the position. So, ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க ஒரு கட்டிங் மெஷின் வச்சு கட் பண்ணாலும் சரி இல்ல கட் ஆஃப் சம்ஷன் கட் பண்ணா எப்படி போனா லேட் ஆகும். இல்ல நீங்க கம்பி போர்டா இருக்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா லேட் ஆகும். இது பார்த்தா ஒரு செகண்ட் கூட ஆகல உங்களுக்கு கட் ஆயிருச்சு. இன்னொரு கட்டிங் போடுற பாருங்க. சோ பாத்தீங்க உங்களுக்கு ஆகும். சோ இது பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்குங்க. மெயினா சென்டரிங் வர்க் பண்றவங்களுக்கு தான் உங்களுக்கு இந்த மெஷின் யூஸ் பண்ணுவாங்க. So, we have to cut வளைக்கிறது கட் பண்றது எல்லாமே ரொம்ப சிரமமா இருக்கும் சோ நம்ம மெஷின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்குங்க லேபர் எப்படி கை பண்ணலாம் ப்ளஸ் லேபர் வந்து கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு மாதிரி மெஷின் தான் நம்ம எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த மெஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டனன்ஸ் பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் 220 வோல்டேஜ் வோல்டேஜ் கரெக்ட்டா வந்துச்சு அப்படினா உங்களுக்கு இந்த மெஷின் கம்ப்ளைண்ட் வராது 100% 1 இயர் manufactured வாரண்டி இருக்குதுங்க மெஷின் காஸ்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்ல வந்து ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல இருக்கும் சோ மெஷினோட பிரைஸ் மத்த டீடைல்ஸ் தெரியணும் அப்படினா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கம்ப்ளைண்ட் சேல்ஸ் செக்ஷன் நம்பர் கொடுத்துறோம் நீங்க அந்த நம்பர் கூப்பிட்டாலும் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க Thank you for watching.